சீரன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஆச்சாரி வந்தனம். புண்ணிய ஸ்லோகோ வீரர் க்ஷீஷசூரி புஞ்சே பூர்வாச்சாரிய சூக்தே பவித்ரே புஷ்டார்த்தானாம் ஸ்வாதனோத்கம் கரோது புத்ர்யா புத்திரம் புஷ்கலானுக்ரஹான் மாம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி புண்ணிய ஸ்லோகர், நற்புகழுக்கு உரியவர். பவித்திரமான பூர்வாச்சாரிய சூக்தி கொத்திலே செழித்திருக்கின்ற அர்த்தங்களை ரசிப்பதில் ஆவல் கொண்டவனாக தன் தௌஹித்திரனான அடியேனை அவர் தம் புஷ்கலமான அனுகிரகத்தினால் பண்ணட்டும். ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. புண்ணிய புஞ்சே புத்திர புஷ்ட புஷ்கல என்கிற பதங்கள் எல்லாமே பூ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாலே வந்திருக்கிற சொல் இனிமையானது அந்த சுவாமியை உகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஷ்டடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவனுடைய தயை அலைகளை அனுசரித்து வந்த கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல சரஸ்வதியை, கேட்பவர்களுக்கு அமிர்த தாரையை வருஷிக்கிற பேச்சை, கேட்பவர்களுக்கு அதீஷ்ட சித்தியை ஏற்படுத்துகிற பேச்சை கொடுக்கட்டும். வேதத்திலே ஸ்ரீ சூக்தம் என்கிற முக்கியமான ஒரு பகுதியிலே 15-16 மந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று சந்திராம் என்று ஆரம்பிக்கிறது. அது ஸ்ரீ பிரபத்தி மந்திரம் என்று அனுஷ்டானத்திலே இருக்கிறது. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் இந்த மும்மணிக்கோவையின் முதல் பாசுரத்திலே அருள் தரும் என்று தொடங்கும் இந்த பாசுரத்திலே 10 வரிகளிலே பதிக்கப்பட்டிருக்கின்றன. இதை உரைக்காரர்கள் வியாக்கியாதாக்கள் விவரித்துள்ளபடியே இன்று அனுபவிக்கப் போகிறோம். அதற்காக முதலிலே மந்திரத்தை ஓத கேட்போம். ஓம் சந்திராம் பிரபாசாம் யசசாஜ்வலம் தீம் ஸ்ரியம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேமீம் சரணமஹம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் ம் விரணே. ஓம் இந்த மந்திரத்தில் இருக்கிற பெரும்பாலான பதங்களுடைய அர்த்தங்கள் இந்த பாசுரத்திலே உள்ளன. அநேகமாக எல்லா பதங்களுமே, என்னென்ன பதங்கள் இங்கே? சந்திராம், இரண்டாவது பிரபாசாம், மூன்றாவது இரண்டு பதங்கள் சேர்ந்த ஒரு விசேஷணம் யசசாஜ்வலந்தீம், நாலாவது ஸ்ரீயம்,
ஐந்தாவது இரண்டு பதங்களை சேர்த்து லோகே தேவதுஷ்டாம், ஆறாவது உதாராம், ஏழாவது தாம் என்பது கூட தனிப்பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எட்டாவது பத்மநேமி, ஒன்பதாவது கருத்து மூன்று பதங்களை சேர்த்து சரணமகம் பிரபத்யே, அடுத்தது அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் என்கிற வாக்கியம், அதற்கடுத்தது துவாம் விரணே என்கிற வாக்கியம். இதுல லக்ஷ்மிக்கு நிறைய விசேஷணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலும் அருணனும் சீர் ஓர் அறிவையானவள் என்றும், இருள் சகதமக்கோர் இன்னொளி விளக்கு என்றும், அணியமராக தலங்களா இலங்குபவள் என்றும், நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்பவள் என்றும், அன்புடன் நின்னோட அவதரி தருளுபவள் என்றும், வேண்டுர கேட்டு மீண்டத கேட்பி தீண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணயனுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்றும் விசேஷணங்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றுள் கடைசியாக நீளமாக சொன்ன ஒன்று ஸ்ரீ சப்தத்தின் அர்த்தம் என்று போன வாரம் கேட்டோம். அது இந்த மந்திரத்திலே ஸ்ரீயம் என்ற பதத்துக்கு நேராகிவிட்டது. இந்த மந்திரத்திலே மீதம் உள்ள விசேஷணங்கள் வேத மந்திரத்திலே மீதமுள்ள விசேஷணங்களின் அர்த்தங்கள் கூட இங்கே பாசுரத்தில் இருக்கின்றனவா என்று பார்க்க போகிறோம். ஆமாம், இருக்கின்றன என்கிறார்கள் உரையாசிரியர்கள். அதை அவர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை அவர்களுடைய வார்த்தைகளாலேயே கேட்டால் நல்லது. முதலிலே கோட்டிக்கன்னிகாதானம் திருமலை பிராததேசிகன் வியாக்கியானம் அருள் தரும் என்கிற இப்பாசுரத்தை பற்றி அவர் எழுதுகிறார். இப்பாசுரம் புருஷகார பிரபத்தி ரூபமாகையாலே அதன் கரண மந்திரம் இதனால் வியாக்கியாதமாகிறது. இதற்கர்த்தம் மும்மணிக்கோவையிலே அருள் தரும் என்று ஆரம்பிக்கிற முதல் பாசுரமானது பரம தாத்பரியம் கொண்டது, புருஷகார பிரபத்தி என்பது அதன் உள்கிடக்கை. புருஷகாரம் என்றால் சிபாரிசு, பரிந்துரை. அதற்காக லக்ஷ்மியிடம் நாம் பண்ணும் பிரபத்திக்கு புருஷகார பிரபத்தி என்று பெயர். அதை அனுஷ்டிப்பதற்கு கரண மந்திரமாக இன்றளவும் வழக்கத்தில் இருப்பது சந்திராம் பிரபாசாம் என்று ஆரம்பிக்கிற வேத மந்திரம். பிரயோகத்திலே முதல் பகுதி புருஷகார பிரபத்தி என்பது, அதிலே முக்கியமான வேத மந்திரம் இந்த சந்திராம் பிரபாசாம் என்கிறது. அந்த மந்திரத்தினுடைய கருத்து இந்த பாசுரத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் இந்த வியாக்கியாதா. இப்போது இன்னொரு வியாக்கியாதாவான சேட்லூர் சுவாமி இது பற்றி என்ன எழுதுகிறார் என்பதை அவருடைய வார்த்தைகளையே வாசித்து கேட்கலாம். இத்தால் ஸ்ரீ பிரபத்திக்கு கரண மந்திரமான சந்திராம் பிரபாசாம் இத்தியாதி ஸ்ருதியும் வியாக்கியாதமாயிற்று. அவரும் இதே கருத்தை தான் சொல்கிறார். இவர் புருஷகார பிரபத்தி என்பதற்கு பதில் ஸ்ரீ பிரபத்தி என்கிறார். இரண்டும் ஒன்றுதான். அது எப்படி அந்த மந்திரத்தின் வியாக்கியானமாக இந்த பாசுரம் அமையும்? அப்படி அமைந்தாலும் அதற்கு இங்கே என்ன பொருத்தம் இருக்கிறது
என்ற கேள்விகள் முளைக்கின்றன. முதல் கேள்விக்கு விடையை புரிந்து கொள்வதற்காக முதலிலே சந்திராம் பிரபாசாம் என்ற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். இதற்காக நாம் பெரிய ஜீயருடைய ஸ்ரீசூக்த பாஷ்யத்தை சேவிக்கிறோம். இந்த ஜீயர் பற்றி கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். இவர் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இடைப்பட்ட காலத்தவர். சுவாமி தேசிகனுடைய மதிப்பை பெற்றவர். இவரை பற்றி ஸ்ரீமத் ரகசிய பிரயசாரத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஸ்ரீசூத்தபாஷ்யத்தில் பெரிய தீயரும் அபேட்சிதார்த்தங்கள் எல்லாம் உபபாதித்தார் என்பது. இதற்கர்த்தம் நாராயண முனி என்கிற பெரிய தீயரும் பிராட்டியை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய அர்த்தங்களை ஸ்ரீசூக்த பாஷ்யம் என்கிற தனது கிரந்தத்திலே விளக்கியிருக்கிறார் என்பது. இப்படி சுவாமி தேசிகனாலும் உபாதேஜமாக கருதப்பட்ட ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே சந்திராம் பிரபாசாம் என்று ஆரம்பிக்கிற ருக்குக்கு மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்பதை இப்போது முதலில் கேட்போம். சம்ஸ்கிருத பாஷையிலே அந்த பங்கி ஒரு பக்கத்துக்கு மேலே இருப்பதால் முதலிலே ரெண்டு வாக்கியங்களை மட்டும் சேவிப்போம். பத்திரத்திலே தேவையான வாக்கியங்களை மட்டும் அவ்வப்போது வாசித்துக் கொள்ளலாம். சந்திராம் சதி ஆஹ்லாதனே நிரதிசயானந்த ரூபாம் இதியாவதி பிரபாசாம் பிரகிருஷ்டத பாசமானாம் சுத்த சத்வ பிரகாச சுபாஸ்ரய திவ்ய மங்கள விக்ரஹாம் யத்வா பிரபாசாம் சர்வஸ்ய லோகஸ்ய சஹஸ்ரேந்து சம பிரகாசாம். இது அவர் சந்திராம் பிரபாசாம் என்கிற முதல் இரண்டு பதங்களுக்கு எழுதியிருக்கிற அர்த்தம். இதை தமிழில் சொன்னால் சந்திராம் என்கிற பதம் சதி என்ற வினையடி கிரியாபதத்திலிருந்து வந்தது, தாது ரூபத்திலிருந்து. அதற்கு மகிழ்வித்தல் அர்த்தம் சதி ஆஹ்லாதனே என்கிற தாது. லக்ஷ்மி நிரதிசயமான ஆனந்த ரூபையாயிருப்பதால் அவளுக்கு சந்திரா என்று பெயர். அடுத்த பதம் பிரபாசா என்பது. பிரபாசாம் என்பதற்கு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். சிறப்பாக தோன்றுபவள், பிரகிருஷ்டமாக பாசிப்பவள் என்று அர்த்தம் சொன்னால் அவளுக்கு ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கிறது என்றும் அது சுத்த சத்துவமயமாகவும், அதாவது ரஜஸும் தமஸும் கலக்காத முழு சத்துவமயமாகவும் சுபாஸ்ரயமாகவும், அதாவது எல்லா மங்களங்களுக்கும் உறைவிடமாகவும் இருப்பதால் அவள் சிறப்பாக தோன்றுகிறாள் என்று அர்த்தமாகும்.
இரண்டாவது அர்த்தம் பிரபாசாம் என்பதற்கு சொன்னால், பிரகர்ஷமாக பாசிக்கிறாள் என்றால் பிரகாசிக்கிறாள் என்ற அர்த்தம். அவள் ஆயிரம் சந்திரர்கள் கூடியது போல அதிக பிரகாசம் கொண்டிருக்கிறாள் என்ற தாத்பரியம் கிடைக்கும். இதை இப்பொழுது பெரிய ஜீயர் சந்திராம் பிரபாதாம் என்ற பதங்களுக்கு கூறிய அர்த்தத்தை நமது மும்மணிக்கோவை பாசுர வரிகளுடன் ஒப்பிட்டால், இன்பொழிவிளக்காய் இலங்கி என்ற மூன்று பதங்களும் இதற்கு நேராகின்றன. இன் என்பது சந்திரா என்பதற்கு சொன்ன அர்த்தத்தை உடையது. இலங்கி என்பது பிரபாசாம் என்பதற்கு கூறிய முதல் அர்த்தத்தை உடையது. ஒளி விளக்கு என்பது பிரபாசாம் என்பதற்கு கூறிய இரண்டாம் அர்த்தத்தை உடையது என்பது புரிகிறது. சந்திராம் பிரபாசாம் என்றதையே இன்னொளி விளக்காய் இலங்கி என்று காட்டியிருக்கிறார் தேசிகன். இதை வியாச்சாதாக்களினுடைய வார்த்தைகளாலே இப்பொழுது நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம். மேற்கோள், இன்னொளி சந்திராம் என்பது சரியாகலாதே என்றே தாது, பிரபாசாம் என்பது இருள் பேதமக்கோர் இன்னொளி விளக்கா என்பதுமாயிற்று. பகவத் ஸ்வரூபத்துக்கு அதிசயாவகையாயிருந்து கொண்டு பிரகாசிக்கிறாள் என்றென்றோ அப்பதத்துக்கு தாத்பரியம். இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? சந்திரனுக்கே கூட அந்த பெயர் ஒரு காரணம்தான், ஆஹ்லாதிப்பவன் மகிழ்விப்பவன் என்று அர்த்தம். இன்னொளி கொண்டவன் என்பதால் அவன் சந்திரன். அதே காரணத்தாலே பிராட்டியும் சந்திரா என்ற திருநாமம் கொண்டிருக்கிறாள். ஸ்ரீசூத்திரத்திலே சந்திரா என்கிற இந்த திருநாமம் மூணு தடவை வருகிறது. லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலும் சந்திரவதனா, சந்திரா, சந்திர சகோதரி, சந்திரரூபா என்று நாலு விதமாக வருகிறது. லக்ஷ்மி துவாதச நாமங்களிலும் சந்திரசோபினி என்ற திருநாமம் வருகிறது. இத்தாலெல்லாம் இந்த திருநாமத்தினுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. இதற்கு இன்னொளி என்ற பதத்தாலே இப்பாசுரத்திலே அர்த்தம் கிடைத்தது என்று இங்கே தந்த விளக்கம். இரண்டாவதாக பிரபாசா என்பது இதுவும் ஒரு திருநாமமா இல்லையா? பிரபா என்கிற அஷ்டோத்தரத்து திருநாமம் இதே அர்த்தத்தை கொடுக்கிறது. அதற்கு சமான அர்த்தகமாக தீப்தா என்கிற திருநாமமும் இருக்கிறது. ஆகையாலே இந்த விசேஷணமும் முக்கியம்தான். பகவத் ஸ்வரூபத்துக்கு அதிசயாவகையாய் இருந்து கொண்டு என்கிறார் வியாக்கியாதா. பிரபாசா என்ற பதத்திலே கிடைக்கிற கருத்தை அவர் இப்படி விளக்குகிறார். இருள் சேகவெமக்கோரின் ஒளி விளக்காய் என்ற வரியிலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது என்கிறார் இவர். இவருக்கு முற்பட்ட வியாக்கியாதாவனுடைய வாக்கியம் இதோ மணிப்பிரவாள சூக்தி.
நின்னருளும் சீரோர் அறிவையானதனாய் என்றதினால் சரியாக்கலாதனே என்கிற தாதுவினால் நிஷ்பன்னமான சந்திரபதமும் இந்நொளி விளக்கா என்றதினால் பிரபாச பதமும் சொல்லித்தாய்த்தி. இதிலே சிறிது வித்தியாசத்தை கவனிக்கிறோம். மகிழ்விக்கிறவள் என்ற அர்த்தம் முன்வரியிலேயே கிடைப்பதாக இவர் கூறுகிறார். அருளே அறிவையானதால் அவள் அருள் மூலம் மகிழ்விப்பவள் என்று கருதுகிறார் இவர். சந்திரா பதத்தின் அர்த்தத்திலோ பிரபாசா பதத்தின் அர்த்தத்திலோ கருத்து வேறுபடவில்லை. பிரபாசா பதத்து அர்த்தம் இந்த பாசுரத்தில் ஒளிவிளக்காய் என்ற வரியில் என்ற பதங்களில் கிடைக்கிறது என்று சொன்ன விதத்திலும் கருத்து ஒன்றித்தான் இருக்கிறது. அவற்றிலே அபிப்பிராய பேதம் இல்லை. ஆனால் சந்திரா பதத்தின் அர்த்தம் எந்த வரியிலே கிடைக்கிறது மகிழ்வித்தல் என்றால் அவள் அருளே வடிவெடுத்தவள் என்பதாலே கிடைக்கிறது என்கிறார் ஒருவர். அவள் இனிமையான ஒளி என்று சொன்னதனாலே கிடைக்கிறது என்கிறார் இன்னொருவர். இரண்டிலும் மகிழ்வித்தல் இருப்பதால் இரண்டையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதுவரை சந்திராம் பிரபாசாம் என்று இரு பதங்களின் கருத்துகள் இந்த பாசுரத்திலே இருப்பதை பார்ப்போம். அடுத்து மூணாவதை பார்க்க போகிறோம். இரு வியாக்கியாதாக்களும் ஒரே மாதிரி விளக்கும் இடங்களை மட்டும் முதலில் பார்க்கலாம் என்று ஆரம்பித்தால் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் பத்மநேமீம் சரணம் அலக்ஷ்மீர் நஷ்யதாம் துவாம் ரிணே என்ற ஏழுக்கும் ஒரே மாதிரி நேர் வரிகள் இந்த பாசுரத்திலே இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக பார்த்து அனுபவிப்பதுதான் இன்றைய காரியம். முதலில் ஸ்ரீயம் ஸ்ரீ சப்த அர்த்தம்தான் போன வாரம் மொத்தம் விரிவாக கேட்டாச்சே, அடுத்ததற்கு போய்விடுவோம். லோகே தேவதுஷ்டாம் இதற்கு என்ன அர்த்தம்? பாஷ்யத்திலே இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. சம்ஸ்கிருத பந்தியை இப்பொழுது காதாலே கேட்போம். பெரிய ஜெயருடையது லோகே விபூதி த்வயே தேவதுஷ்டா சதுர்முக சிவ சதமகூதவஹாதி தேவைஹி அனந்த கருடாதிபிர் தேவோத்தமைஷ்ட ஸ்வபத லாபாய ததனுகுண சமுர்த்தயே ஆனந்தானுபவநாயத யஜன பஜன மனநாதிபிஹி ஜுஷ்ட சேவ்யமானாம் யத்வா தேவஜுஷ்டாம் தேவேன நிருபாதிக க்ரீடனாதிமதா திவ்யோ தேவ ஏகோ நாராயண இத்யுக்த தேவேன ஜுஷ்டாம் நிரதிசய ப்ரீதி விஷயீகிருதாம். லோகே தேவஜுஷ்டாம் என்பதற்கு அவர் எழுதிய அர்த்தத்தை வாசித்தாச்சு. இதன்படி பார்த்தால் தேவ என்பதற்கும் ரெண்டர்த்தங்கள், ஜுஷ்டாம் என்பதற்கும் ரெண்டர்த்தங்கள், இந்த ரெண்டு பதங்களுக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தங்கள் வைத்துக் கொண்டு தாத்பரியங்களை விவரித்திருக்கிறார் இவர். இரண்டுமே வழக்காற்றிலே அதிகமாக புழங்குகிற இரட்டை அர்த்தங்களாக இன்றளவும் கூட இருப்பதாலே இந்த ரெண்டு கருத்துகளிலே எதையுமே ஒதுக்க முடியவில்லை. சுருக்கமாக சொன்னால் முதல் அர்த்தம்
தேவர்களாலே சேவிக்கப்படுபவள் என்று. இரண்டாவது அர்த்தம், ஒரே தேவனாலே உகப்பு பெறுபவள் என்று. ஜுஷ் பிரீத்தி சேவனையோகோ என்று தாதுவுக்கு அர்த்தம் சொல்வார்கள். சேவனமும் ஒரு அர்த்தம், பிரீத்தியும் ஒரு அர்த்தம். தேவர்கள் இவளை சேவிக்கிறார்கள், தேவன் இவளை பிரீத்தி விஷயமாக கொண்டிருக்கிறான். சரி, இந்த பாசுரத்திலே இவ்விரண்டு அர்த்தங்களும் எந்த வரியிலே இருக்கின்றன? நின்படிக்கெல்லாம் இத்தியாதியாலே லோகே தேவஜுஷ்டா மின்மர்த்தமும் சொல்லிற்றாய்த்தி நின் திரு என்பதாலும் என்று வியாக்கியான பக்தி. இதை கொஞ்சம் விளக்கியாக வேண்டும். ஜுஷ பிரீத்தி சேவனையோகோ என்ற வசனத்தாலே தேவஜுஷ்டாம் என்பதற்கு பகவானோடு சேர்ந்தவள், தேவதைகளாலே சேவிக்கப்படுபவள், பகவானின் அன்புக்கு உரியவள் என்றெல்லாம் அர்த்தங்கள் கிடைக்கும். இதிலே ஒரு அர்த்தத்தை நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்ற கடைசி வரி விளக்குகிறது. இதிலே கிடைக்கும் இன்னொரு அர்த்தத்தை அன்புடன் உன்னோடு என்பது விளக்குகிறது. இப்படி பார்த்தால் தேவ ஜுஷ்டாம் என்பது கச்சிதமாக உபபாதனம் பெற்றிருக்கிறது இந்த பாசுரத்திலே. இதற்கு மேலேயும் ஒன்று, லோகே தேவஜுஷ்டாம், தேவன் என்றால் விளையாடுபவன். தேவோனோத்து நிர்வர்த்தயன் பூமிகாம் என்ற வரியிலே தேவன் என்பதற்கு விளையாடுபவன் என்று அர்த்தம். நாம் வாசித்த பெரிய தீயர் வியாக்கியானத்திலேயும் தேவேன நிருபாதிக கிரீடாதிமதா என்று இருக்கிறது. தீவ்யதி விளையாடுகிறான் என்று அர்த்தம். லோகே தேவனம் என்றால் இந்த நில உலகத்திலே விளையாடுகிறான் என்றால் அவதார விளையாட்டுகளை புரிபவன் தேவன். நில உலகத்திலும் தேவனோடு சேர்ந்து தேவனோடு அன்புடன் இருப்பவள், தேவனோடு விளையாடுபவள் விகரதே நானா கிருதிர்நாயிகா என்றபடி, இதைத்தான் அன்புடன் நின்னோடு அவதரித்தருளி என்ற வரி காட்டுகிறது. இதுதான் லோகே தேவஜுஷ்டாம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமாகிறது. இந்த உலகத்தில் பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் தானும் அவதரிக்கிறாள் என்றும் அவனுடைய பிரீதிக்கு விஷயமாயிருக்கிறாள் என்றும் அல்லவா ஸ்ருதிக்கு தாத்பரியம் என்று வினவுகிறார் சேத்ரு சுவாமி. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் அன்புடன் நின்னோட அவதரித்தருளி என்பது லோகே தேவஜுஷ்டாம் என்பதன் அர்த்தத்துக்காகவே வந்த வரி போல இருக்கிறது. ஒவ்வொரு அவதாரத்திலேயும் பிரம்மா முதலிய தேவர்களுக்கு அருளுவதாலே தேவஜுஷ்டாம் என்பதற்கு தேவதைகளாலே ஆசிரயிக்கப்பட்டவள் என்ற அர்த்தமும் பொருந்துகிறது. அருளி என்ற பதத்தாலே
அதுவும் சூச்சிதமாயிற்று. லோகே என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? நிலவுலகிலே என்ற அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது ஏன் நிலவுலகிலே என்ற அர்த்தம்? ஸ்ரீவைகுண்டமும் லோகம்தானே. விபூதி துவயே என்றுதானே பெரிய தீயர் பாஷ்யம். ஸ்ரீவைகுண்டத்திலே தேவதுஷ்டா என்பதை மும்மணிக்கோவையிலே எங்கே காணோம் என்று கேட்டால், கடைசி வரியிலே நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே என்பது நித்திய விபூதியிலே தேவதிஷ்டை என்பதையும் சொல்லித்தல்லவா? லோகே தேவதுஷ்டாம் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறார்களோ அத்தனையும் இந்த பாசுரத்திலே வந்துவிட்டன. இதுவரை சந்திராம் பிரபாசாம் லோகே தேவதுஷ்டாம் என்ற மூன்று அடைமொழிகளும் இந்த பாசுரத்திலே இருப்பதை பார்த்தோம். இப்போது நாலாவதாக உதாரம் என்ற அடைமொழியை எடுத்துக்கொள்வோம். உதாரம் என்பதற்கு அகராதியிலே இரண்டு அர்த்தங்கள். கோஷங்களிலே வள்ளலானவள் அதாவது கொடையாளியானவள் என்று ஒன்று, அழகியவள் என்று இன்னொரு அர்த்தம். கொடுப்பவள் அழகானவள் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த பாசுரத்திலே அருளுபவள் இளங்குபவள் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த இரண்டுக்குள்ளே அருள் தரும் என்பது முக்கியமானது. ஏன் என்றால், உதாரம் என்பதற்கு வாரி வழங்குபவள் என்ற அர்த்தம் முக்கியமானது. இதுவரை சந்திராம் பிரபாதாம் தேவதுஷ்டாம் உதாரம் என்ற நாலு பதங்களுடைய எட்டு அர்த்தங்களும் இந்த பாசுரத்திலே இருப்பதை புரிந்து கொண்டோம். இப்போது ஐந்தாவதாக பத்மனே மீன் என்ற பதத்துக்கு போகிறோம். பத்மம் என்றால் தாமரை, நேமி என்றால் அடைவிக்கிற சாதனம். அடைவிக்கிற சாதனமாக தாமரையை கொண்டவள் என்று அர்த்தம் பாஷ்யப்படி. பத்மமேவ நேமிஹி நயன சாதனம் யஸ்யாஸ்தா கரதல கலிதேன பத்மேன சமாஷ்ரிதானாம் சர்வேஷாம் சர்வம் அனிஷ்டம் அபஹாய சர்வகாலம் ஸ்வகரணாம் போஜம் ப்ராபயந்தி இத்யர்த்தஹ. இந்த அர்த்தம் இங்கே பாசுரத்திலே அலங்கலாயிலங்கி என்ற வரியிலே இருக்கிறது. அலங்கல் என்றால் புஷ்ப மாலை. இவள் அலங்கலாயும் இருக்கிறாள், நேமியாகவும் இருக்கிறாள். இவளே பகவானிடம் நம்மை அழைத்து செல்லும் சாதனமாக இருப்பதாலே நேமி. தமர் உனை அணுக என்று இப்பாசுரத்திலே சொன்ன கருத்து இது. பத்மமேனி என்பதற்கு பத்மம் போலே புஷ்பமாலையாகவும் இருந்து நேமி என்ற பதத்து அர்த்தன்படி பெருமாளிடம் நம்மை அனுகூவிக்கிற சாதனமாகவும் இருக்கிறாள் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கிறார் இந்த மும்மணி கோவை பாசுரத்திலே. இதுவரை சந்திராம் பிரபாசாம் தேவதுஷ்டாம் உதாரம் பத்மநேமி
என்ற ஐந்து பதங்களின் அர்த்தங்களும் இந்த பாசுரத்திலே இருப்பதை பார்த்தாச்சு. அடுத்தது ஆறாவதாக சரணம் என்ற பதம் அந்த மந்திரத்திலே, புகழ் என்று அர்த்தம். அது இந்த பாசுரத்திலே எங்கே இருக்கிறது? தன்மடி சேர்ந்த என்ற விடத்திலே தொண்டர்கள் தாயாரின் அடி சேருவதாக சொல்கிறாரே, அதில் தாயாரை சரணமடைவது பற்றி பேசியிருப்பதால் இந்த ஆறாவது பதத்துக்கும் அர்த்தம் இங்கே இருக்கிறது. ஏழாவது அலக்ஷ்மீர்மேனஸ்யதாம் என்ற வாக்கியத்தினுடைய கருத்து, என்னுடைய அலக்ஷ்மி வறுமையும் அமங்கலமும் தொலையட்டும் என்று அர்த்தம். இந்த கருத்து இந்த பாசுரத்தில் எங்கே இருக்கிறது என்று தேடினால் இதற்கு முன்னமேயே இருக்கிறது. இருள் செக என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது இருள் என்பதற்கு அலக்ஷ்மியும் அர்த்தம் என்பதே முன்னொரு வாரத்திலே நாம் கேட்டாச்சு. வேறிடத்திலே கூட ஈண்டிய வினைகள் மாண்டிடமுயன்று என்ற வரியிலும் தீவினை என்பதும் ஒரு அலக்ஷ்மி தான், தீவினையின் நாசத்தை பண்ணுவதாக பேசியிருக்கிறார். இங்கே அலக்ஷ்மி நாசம் இரண்டு விதமாகவும் ஆயிற்று. அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் என்பதை இருவிதமாக இரண்டு இடங்களிலே பிரஸ்தாபித்திருக்கிறார். வரிசை கிரமம் மாறியிருந்தாலும் ஏழு பதங்களுடைய அர்த்தங்களும் பத்து வரிகளுக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருள் சக என்பதற்கு முக்கிய அர்த்தமாக அறியாவை என்னும் இருள் நீங்கும்படியாக ஆச்சாரியதாக அவள் இருக்கிறாள் என்று முன்னே சொன்னோம். ஸ்ரீசூத்தத்தில் சொன்ன அலக்ஷ்மிக்கு என்ன அர்த்தம் என்று ஸ்ரீசூத்த பாஷ்யத்தை பார்த்தால், அலக்ஷ்மீஹி சாஹி ஸ்ரீரமிருதா சதாமித்யுக்த பிரம்ம வித்யாயா அபாவ மே பிரம்ம வித்யா விரோதிதா தாக்ராந்தஸ்ய நஷ்யதாம் க்ஷிப்ரம் நஷ்யது என்று பாஷ்யம். இதன்படி பார்த்தால் மந்திரத்திலே இருக்கிற அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் என்பதற்கு கூட அறியாமை என்னும் இருள் ஒழியட்டும் என்று அந்த வியாச்சியாதா சொல்லியிருக்கிறார் அர்த்தத்தை. ஆகையால் அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் என்ற வாக்கியத்தின் கருத்து இருள் செகவெமக்கோர் இன்னொளி விளக்காய் என்கிற வரியிலே கிடைத்திருக்கிறது. எட்டாவதாக துவாம் விரிணே என்கிற கடைசி வாக்கியம் இந்த மந்திரத்திலே, உன்னை கோத்ருத்வ வரணம் பண்ணுகிறேன், உன் அடியானாகிறேன். இந்த அர்த்தம் தமர் என்ற பதத்திலே இப்பாசுரத்திலே கிடைக்கிறது. தமர் என்றால் தம்மை சேர்ந்தவர்கள், இங்கு லக்ஷ்மி பக்தர்களை குறிக்கிறது. லக்ஷ்மியை சுவாமினியாக வரித்தவர்கள் தமர்கள். இப்போது மந்திரம் முடிந்தது. இந்த மந்திரத்திலே இரண்டாம் வரியின் ஆரம்பத்திலே தாம் என்கிற வரிக்கு ஸ்ரீசுத்த பாஷ்யத்திலே அகிர்புத்ய சம்ஹிதையிலும் லக்ஷ்மி தந்திரத்திலும் பிரசித்தமானவளை என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். அகிர்புத்ய சம்ஹிதையில் ஸ்ரீ பற்றி சொன்ன அர்த்தங்களையெல்லாம் இந்த பாசுரத்திலே வேண்டுரை கேட்டு என்று ஆரம்பித்து விளக்கியிருக்கிறார் என்பதையும் பார்த்தோம். மந்திரத்தில் உள்ள பத்து கருத்துகளிலே ஒன்பது கருத்துகள் இந்த பாசுரத்திலே தெள்ள தெளிவாக இருப்பதை புரிந்து கொண்டோம்.
பெரிய பிராட்டியானவள், இனியவள், ஒளி விளக்கானவள், தேவனுடைய அன்புக்கு உரியவள், தேவனோடு உலகிலே அவதரிப்பவள், இளங்குபவள், அலங்கலானவள், அழகியவள், அருளுபவள், புகழானவள், தமர் கொண்டவள் என்ற இத்தனை கருத்துகளும் மட்டுமில்லாமல் ஸ்ரீபதத்தின் ஆறு வியுற்பத்திகள் மூலம் கிடைத்த 12 அர்த்தங்களும் என்று இவ்வாறாக ஏராளமான கருத்துகள் இந்த ஸ்ரீபதி மந்திரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் பொதுவாக இருக்கின்றன. ஒன்றே ஒன்று மட்டும் மந்திரத்தில் பாக்கி இருக்கிறது. என்பது புகழாலே ஜுவலிப்பவள் என்று அர்த்தம். இதை இந்த பாசுரத்திலே நேரடியாக காணோம். புகழ் என்றோ கீர்த்தி என்றோ வார்த்தை இல்லை. அதே வார்த்தை இல்லாவிட்டால் என்ன? 10 வரிகளிலும் அவள் புகழைத்தானே பாடியிருக்கிறார். அவள் அருளினும் சீரோர் அறிவையானதன் நினைப்பவள் என்பதும் அவளது புகழ். அவள் விளக்கானவள், அவள் அலங்கலாய் இலங்குபவள், அவள் அவதரித்து அருளுபவள் என்று எத்தனையோ பாடுகிறாரே, இவற்றுளே எதை யசசா ஜுவலந்தீம் என்பதற்கு நேராக கருதலாம்? ஒரு வியாக்கியாத்தா சொல்லுகிறார், அவள் அருளெனும் சீரே வடிவெடுத்திருப்பது என்பது அவளுக்கு ஒரு தனிப்புகழாக அமைகிறது என்று. வேறு யாரும் அருளெனும் சீரே வடிவெடுத்து அருள் அமைவது கிடையாது. இதோ மேற்கோள், நிக்ரகம் கலந்த பகவானுடைய குணங்களை காட்டிலும் அஜ்ஞாத நிக்ரஹயான இவளுடைய யசஸ் மேலானது என்று அப்பதங்களுக்கு தாத்பரியம். இதனுடைய அர்த்தம், ஒறுப்பது தண்டிப்பது என்பதே இல்லாமல் அருளுவது மட்டுமேயாயிருப்பது அவளுக்கு தனித்த புகழ் தரும் அம்சம் என்று விளக்குகிறார் இந்த வியாக்கியதா. வேறொரு வியாக்கியதாவோ, யசசாஜ்வலந்தீம் என்பதை வேறொரு வரியிலே மறைந்துள்ளதாக காட்டுகிறார். இது அவருடைய வியாக்கியானம். அலங்கலாக இலங்கியால் யசசாஜ்வலந்தீம் இன்னமும் சொல்லித்தாய்த்து திருவாலையின் ஆட்சியாரான புகழை இவர் கூறுகிறார். அணியமராகத்துக்கே அலங்கலாகி அழகூட்டும் புகழ், ஆகத்து அலங்கலாகி பரதத்துவ சின்னமான புகழ், அந்த புகழாலே இலங்கல் என்பதையெல்லாம் இந்த வரியிலே சேர்த்து பாடியிருப்பதால் இந்த பிராச்சீன வியாக்கியானத்தினுடைய கருத்தும் யுக்தமே. அலங்கலானதால் புகழ், அலங்கலில்லா புகழ், அதாவது அசைக்க முடியாத புகழாகவும் இளங்கலுள்ள புகழாகவும் ஆகிவிட்டது இலக்குடைக்கு. இதுவரை சந்திராம் பிரபாசாம் என்று ஆரம்பிக்கிற மந்திரத்தினுடைய 10-12 பதங்களுடைய கருத்துகள் இங்கே 10 வரிகளிலே விளக்கம் பெற்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது நம் கேள்வி, எதற்காக இது என்பது. எதற்காக மந்திரத்தினுடைய கருத்தை பாசுரத்திலே விளக்க வேண்டும்? இது தேசிகனுடைய வழக்கம். கருட பஞ்சாசத்திலே கருட மந்திரத்தை விநியாசம் பண்ணுவார், சுதர்சனாஷ்டகத்திலே சுதர்சன மந்திரத்தை பதித்து வைப்பார்,
ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஹயக்ரீவ மந்திரத்தை சூச்சிப்பார். ஆகையாலே தேசிக ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுபவர்களுக்கு ஓரளவு மந்திர ஜப பலனும் கிடைத்து விடும்படி பண்ணுவார். இது அவருடைய வழக்கம். அதுபோலவே இங்கேயும் மும்மணி கோவை பாசுரத்திலும் ஒரு மந்திரார்த்தத்தை முழுமையாக புதைத்திருக்கிறார். இது நமக்கு புரிந்தாலும் ஏன் இந்த மந்திரம் இவ்விடத்திலே? மும்மணிக்கோவை என்பது தெய்வநாயக பெருமாளிடத்திலே தேசிக நாயகி மையல் கொண்டு பாடும் காதல் பாட்டு. அதில் எதற்காக முதல் பாசுரத்தில் லக்ஷ்மி ஸ்துதி, அப்படி இருந்தாலும் எதற்காக அதில் சந்திரன் என்ற மந்திரத்துக்கு முக்கியத்துவம் தருவது? தெய்வநாயகன் விஷயமான வேறு மந்திரங்களை பதிக்கலாமே என்ற கேள்வி இன்னும் காத்திருக்கிறது. இந்த மந்திரத்துக்கு இங்கே என்ன பொருத்தமோ என்று மனசு குடைகிறது. சந்திரன் என்கிற இந்த மந்திரம் அனுஷ்டானத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே விநியோகமடைகிறது என்று பார்த்தால், அது ஸ்ரீ பிரபத்தி மந்திரம். பகவானிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ளும் போது அதன் முதற்படியாக லக்ஷ்மியிடம் புருஷகார பிரபத்தி பண்ணிக்கொள்வதற்கு இந்த மந்திரம். பகவத் பிரபத்திக்கு துவய மந்திரம் எப்படியோ, அப்படி ஸ்ரீ பிரபத்திக்கு சந்திரம் என்கிற மந்திரம். இந்த ரெண்டு மந்திரங்கள் மட்டுமே வேத மந்திரங்களாக பிரபத்தி பிரயோகத்தில் இருப்பவை. சந்திரம் என்கிற ஸ்ரீ பிரபத்தி மந்திரம் ஸ்ரீமநாராயண என்று தொடங்குகிற துவஜ மந்திரம். கடந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களிலே இந்த அனுஷ்டானம் இந்த இரண்டு மந்திரங்களை கொண்டு நடைபெற்று வருகிறது. வேறு சில மந்திரங்கள் கூட சரணாகதி மந்திரங்களாக கூடும், ஆனாலும் அவை தற்போது அனுஷ்டானத்திலே இத்தகைய பிரயோகம் பெறாமல் இருக்கின்றன. அந்த வகையிலே சந்திரம் என்ற மந்திரத்தினுடைய ஏற்றத்தை யாரும் மறுக்கவில்லை, ஆனாலும் அது எதற்கு மும்மணி கோவையிலே? தீரா காதலை தீங் கரும்பு பாசுரமாக வெளியிடுவது மும்மணி கோவை. ஸ்ரீ பிரபத்தி மந்திரத்துக்கு பொருத்தம் தெரியவில்லையே என்பது தற்போதைய கேள்வி. தெய்வநாயகனை நாம் எல்லோரும் காதலிப்பதை லக்ஷ்மி வரவேற்பாளா என்பது கூட கேள்வி இல்லை. யாபிஸ்துவம் ஸ்தனபாஹு திருஷ்டி திரிவ ஸ்வாபிஸ்திரியம் ஸ்லாகசே என்று பக்தர் அருளியபடி மற்ற நாயகிகள் மூலமும் மகிழ்ச்சி ஊறுபவள் பெரிய பிராட்டி. கேள்வி வேறு. ஸ்ரீ பிரபத்தி மந்திரம் காதல் நோய் பாட்டு என்ற சந்தர்ப்பத்துக்கு எப்படி பொருந்தும் என்பது கேள்வி. இதற்கு சமாதானம் இதோ. நமது நாயிகாபாவத்துக்கும் சரணாகதிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சரணாகதி என்பது ஆத்ம விவாகம் என்று சிலர் கூறுவர். இந்த சம்பந்தத்தை விளக்குவதற்காக ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே இரண்டு வெவ்வேறு அதிகாரங்களில் இருந்து இரண்டு வாக்கியங்களை இப்போது கேட்போம். முதலாவது உத்தர கிருத்தியாதிகாரத்தில்,
இவ்வத்தியை வாழ்க்கைப்பட்டவதூவின் மான்கள் யசூத்ராதி ரக்ஷணமாத்திரமா நினைத்திருக்கவும். இதனுடைய கருத்து, பகவான் ஒருவனே புருஷன், நாமெல்லாம் பெண்டுகள், சரணாகதிக்கு பின் நாம் வாழ்க்கைப்பட்ட வது ஆகிறோம். பரமபதம் நமது புக்ககம், மீதமுள்ள வாழ்நாட்கள் விவாகத்துக்கும் ஆத்து கழிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் போலே. இந்த இடைக்காலத்திலே நமது தொழில், விருத்தி, திருமங்கல்ய கயிறு முதலியவற்றை ரட்சிப்பது போலே இந்த மனோபாவம் நமக்கு வர வேண்டும். இந்த சூக்தியை சேவித்த பிறகு தேசிக நாயகியினுடைய மையல் கவிதையான மும்மணி கோவையிலே முதல் பாசுரத்திலே ஸ்ரீ பிரபத்தி எதற்கு என்பது புரிகிறது. இந்த காதலை கைகூட வைப்பது என்பது அவளுடைய புருஷகாரம் மூலமே நடக்க வேண்டும். ஸ்ரீ பிரபத்தி பண்ணிய பிறகுதான் பகவானிடம் பிரபத்தி பண்ணலாம், அதாவது காதலிலே சித்தி பெறலாம். எனவே ஸ்ரீ பிரபத்தி மந்திரத்தின் அர்த்தத்தை இந்த முதல் பாசுரத்தில் புகுத்தியிருப்பது மிக பொருத்தம். அடுத்ததாக இதே ஸ்ரீமத் பிரயசாரத்திலிருந்து இன்னொரு மணிப்பிரவாள வாக்கியத்தை செவிப்படுத்தோம். தேசிக சூக்தியை கேட்டாலே இன்பமும் புண்ணியமும் ஒரு சேர கிடைக்கும். சின்ன வாக்கியம், பின்பு வரப்போகிற கண்ணாலத்துக்கு நாள் எண்ணி இருக்குமா போலே. இதிலே கண்ணாலம் என்றது கல்யாணம், மோட்சத்தை. அச்சிராதி கதி சிந்தனம் எதற்கு என்பதை ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலம் விளக்குகிறார் அந்த பிரகரணத்திலே. ஒத்திக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது அவள் மனோரசித்த வரனோடே கூட. நிச்சிதார்த்தத்துக்கும் விவாகத்துக்கும் இடையில் உள்ள சில நாட்களிலே அவள் நிகழப்போகிற கல்யாண வைபவத்தின் சில பிரக்கிரியைகளை எண்ணி எண்ணி பூரிப்படைகிறாள் அல்லவா, அதுபோலத்தான் சரணாகதி பண்ணி கொண்டவனுக்கு கதி சிந்தனத்தினாலே வருகிற மகிழ்ச்சி என்று விளக்குகிறார். நமக்கு பகவானோடு கல்யாணம் என்றால் என்ன என்பதை இந்த ரீதியிலே புரிந்து கொண்டால் மும்மணி கோவையின் முதல் பாசுரத்திலே ஸ்ரீ பிரபத்தி எதற்காக என்பதும் தெளிவாக புரிகிறது. இதுவரை ஸ்ரீ பிரபத்திக்காக கையாளுகிற வேத மந்திரத்திலே கூறியிருக்கிற லக்ஷ்மி பற்றிய 10-12 மகிமைகளும் அருள் தரும் என்கிற பாசுரத்திலே பொதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும், இவ்வாறு பண்ணுவது இந்த மும்மணிக்கோவை பிரபந்தத்தின் முக்கிய நோக்கத்துக்கு ஒரு துணையாய் அமைகிறது என்பதையும் உரைநூலார் எப்படி விளக்கினார்களோ அதன்படி புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டோம். இத்துடன் 40 வாரங்களாக அனுபவித்து வந்த முதல் பாசுர வியாக்கியானம் முடிவு பெறுகிறது. இன்னைக்கு மீதம் இருக்கிற 5-6 நிமிஷங்களிலே நாம் 40 மணி நேரமாக கேட்டு மகிழ்ந்த கருத்துகளிலே சிலவற்றை மட்டும் இறுதியில் சுருக்கமாக அசை போட்டு பார்ப்போம். திவ்ய தம்பதிகளினுடைய ஏராளமான சரித்திரங்களை இந்த வியாஜத்திலே கீர்த்தித்தோம். உதாரணத்துக்கு
ஒரு 10-12 சரித்தங்களை நினைவு கூறுவோம். மகாபாரத யுத்தத்திலே தன் அடியவனான பீஷ்மரின் வாக்குறுதி மெய்யாக வேண்டும் என்பதற்காக தன் வாக்குறுதியையும் பொய்யாக்கிக் கொண்டு போரிலே சக்ராயுதத்தை ஏந்திய கிருஷ்ணனே அடியவர்க்கு மெய்யன் என்பதை பார்த்தோம். கூடவே அடியவர் என்ற வார்த்தைக்கு 4-5 அர்த்தங்களை பார்த்தோம். அடிமை என்றால் தாசியம், அடியவன் என்றால் தாசன், தொண்டன், பக்தன் என்பது பிரசித்தமான அர்த்தம். அடி என்றால் பெருமாளுடைய திருவடி, அடியவன் என்றால் பெருமாளுடைய திருவடிக்கு சொந்தக்காரன், உறவு பெற்றவன் திருவடியோடு என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் என்று இந்த தீஷ்ம விற்பாந்தத்தை சுவாமி தேசிகன் சுபாஷித்த நீதியில் சொல்லும் போது பீஷ்மரை அடியவர் என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்கிறார். ஸ்வபத தடினி சூனு, தன் அடி இருக்கிறதே அந்த திருவடிக்கு பௌஹித்ரன் உறவாம் பீஷ்மன், அந்த திருவடியினுடைய பெண்ணுக்கு பிள்ளை. எப்படி? பகவானின் திருவடிக்கு பெண்ணாய் பிறந்தவள் கங்காதேவி, திருவடியிலே பிரம்மா சமர்ப்பித்த பாத்திய ஜலமே கங்கா பிரவாகமாயிற்று என்று புராண கதை. அப்படி திருவடியின் மகளான கங்கைக்கும் சந்தனு மகாராஜருக்கும் புதல்வனாக பிறந்தவர் தேவவிரதன், பிற்காலத்திலே பீஷ்மர் என்று பெயர் பெற்றவர். எனவே அவர் அடிக்கு பெண்வையித்து பேரன், இவ்விதம் அடியவர் அடியை உறவு முறையில் சேர்ந்தவர். இவருக்காக சுவாம் பிரதிஜாம் அவுச்சதி, தன் பிரதிஜையை விட்டு தான் பொய்யனாகியும் அடியவர் மெய்யனாக வேண்டும் என்று சங்கல்பித்து அடியவருக்கு மெய்யனானவர் இந்த தெய்வநாயகன். இதை விளக்கும் போது கங்கை தோன்றிய கதை, சந்தன விவாக கதை, பீஷ்மருக்காக சக்கரவேந்திய கதை என்று 3 கதைகளை பார்க்க வேண்டியிருந்தது. 4வதாக இன்னும் ஒரு கதையையும் பீஷ்மரின் இறுதி நாள் கால நிகழ்ச்சியாக கேட்டோம். அவர் அம்பு படுக்கையிலே படுத்துக்கொண்டு உத்தராயண பிரதீட்சை பண்ணி கொண்டிருந்த போது அவருக்கு மெய்யறிவை தந்து அவர் மூலமாக தர்மபுத்திரருக்கு ஏராளமான தர்ம நெறிகளை உபதேசித்தபடியாலும் கிருஷ்ணர் அடியவருக்கு மெய்யனானார் என்று. 5வதாக மகாபாரதத்திலே இன்னும் ஒரு கதை, தன் படுக்கையின் அடிப்பக்கத்திலே அமர்ந்த காரணத்தினாலே அடியவன் கால்மாட்டுக்காரன் அர்ஜுனன், அவனிடத்திலே பகவத்கீதையை போர்க்களத்திலே உபதேசம் பண்ணும் போது அதிலே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சரீரத்தை வைத்து முக்கிய கருத்துக்களை போதித்தபடியாலும் அவர் அடியவர் பால் மெய்யை வைத்து அருள் தர நின்றார் என்று விளக்கிய போது கீதாச்சாரியனுடைய விற்பாந்தத்தை கீர்த்தித்தோம். 6வதாக துருவ சரித்திரத்தை கீர்த்தித்தோம். 7வதாக பகவானுடைய ஆச்சாரிய அவதார கதைகளை கீர்த்தித்தோம். 8வதாக திருவேந்திபுரத்து ஸ்தல புராணப்படி தெய்வநாயகன் தாசசத்தியனான கதையையும் கீர்த்தித்தோம். 9வதாக மகாலட்சுமி சமுத்திர குமாரியாக அவதரித்த கதையையும், அப்போது தேவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் பகவானின் வக்ஷஸ்தலத்திலே அமர்ந்த கதையையும் சங்கீர்த்தனம் பண்ணினோம். 10வதாக சீதாவதாரத்திலே
காக்காசுரனை காப்பாற்றிய கதை, ஹனுமானுக்கு நெருப்பை குளிர வைத்த கதை, தன்னை துன்புறுத்திய அரக்கிகளையும் ரட்சித்த கதை, ராவணனுக்கும் கூட உஜ்ஜீவன உபாயமாக அறிவுரை வழங்கிய கதை, ராவண வதத்துக்கு பிறகு அக்னி பிரவேசம் பண்ணி புது கருக்கு அழியாமல் நெருப்பிலிருந்து வெளிவந்த கதை என்று எத்தனையோ கதைகளை கீர்த்தித்தோம். பிறகு ருக்மிணியாக அவதரித்த போது கண்ணனுக்கு காதல் கடிதம் எழுதிய கதை, ருக்மிணிக்கும் மகாலட்சுமிக்கும் சம்வாதம் நடந்த கதை முதலியவற்றையும் கேட்டோம். மேலும் நரசிம்ஹாவதாரத்திலே அடியவனான பிரஹ்லாதனிடம் உண்மை வைக்க வேண்டும் என்பதற்காகவே தூணிலே அவதரித்த கதை, அவர் உக்ரமூர்த்தியாய் இருந்ததால் தேவர்களும் அஞ்சி நடுங்கிய போது அன்னை மகாலட்சுமி அவருடைய சீற்றத்தை தணித்த கதை, வராக அவதாரத்திலே பூமி பிராட்டியை உத்தரித்த கதை, அந்த பூமி பிராட்டியானவள் லோகஹிதத்துக்காக வராகப் பெருமாளிடமிருந்து நிறைய சதர்த்தங்களை கேட்டு வேண்டுரை கேட்டு புராணம் வாயிலாக நமக்கெல்லாம் கேட்பித்த கதை, தேவேந்திரன் ஒரு சமயத்திலே துர்வாச சாபத்தாலே இழந்த ராஜ்யத்தை லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணி திரும்ப பெற்ற கதை என்று இவ்வாறாக கிட்டத்தட்ட 20 இதிகாச புராண கதைகளை கேட்டோம். இந்த பாசுரத்திலே நுழைக்கப்பட்டிருக்கிற கதைகள் இந்த கதைகளின் மூலமாகவும் மற்ற பிரமாணங்களின் வாயிலாகவும் நூற்றுக்கணக்கான சம்பிரதாய விசேஷார்த்தங்களையும் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் 2வது பாசுரம் ஆரம்பிக்கிறது. திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்பது தலைப்பு. சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்